கோவையிலிருந்து நான் உங்கள் தர்ஷினி பிரியா. இப்போ நம்ம திருச்சி மாவட்டம் துறையூரில் அமைந்துள்ள ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் ஓங்காரக்குடியிலேருந்து வந்துட்டுருக்கோம். இங்கே நிறைய அன்பர்கள் வந்து வார வாரம் அவங்களோட அனுபவத்தை சொல்லிட்டுருக்காங்க. இந்த வாரம் வந்துள்ள அன்பர் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கங்க ஐயா. ஐயா வணக்கங்க ஐயா. உங்களுடைய பேருங்க ஐயா? என் பேர் ரவிச்சந்திரன். மயிலாடுதுறையிலேருந்து வந்துட்டுருக்கேங்க ஐயா. சரிங்க. எங்கள் ஐயாவை பார்க்குறதுக்கு 1993 நான் வந்துட்டுருக்கேங்க ஐயா. சரிங்க. ஐயா வேண்டிக்கிட்டு நான் என்னுடைய அனுபவங்களை நான் சொல்கிறேங்க ஐயா. ஓம் சரவண மகாஜோதி சூட்சம ஷடாட்சர ஆறுமுக அரங்க மகா பெருமானே நமக. முருகா சத்குருநாதா சண்முகநாதா சாந்தஸ்வரூபா தயவுடை தெய்வமே தயாபரணே தேவாதி தேவா என் தாயே என்னுடைய தந்தையே இந்த அடிமையை ஏற்று காப்பாற்று தாயே முருகனா ஓங்காரக்குடியில் ஆசானை நினச்சி இந்த விடுதலை நான் வைக்கிறேங்க ஐயா. நான் கடந்த 1993 வந்துட்டுருக்கேன். எனக்கு அதுக்கப்புறம் தான் திருமணம். என்னுடைய எனக்கு 2 மகன்கள். ஒருவர் வந்து ஜூனியர் சயின்டிஸ்டாக திருவனந்தபுரத்தில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. சரிங்க. ஒரு பையன் வந்து 12வது படிச்சுட்ருக்காங்க ஐயா. என்னுடைய மனைவி ஆசிரியை, நான் வந்து அரசாங்க ஊழியர். ரெண்டு பேரும் சேர்ந்து ஐயாவுடைய அருளாலையும் ஆசியாலையும் கடந்த 2000 வாரம் ஒரு முறை ஒருவருக்கு அன்னதானம் பண்ணிக்கலாம் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஆரம்பித்தோம். ஐயாவுடைய ஐயா சொன்னாங்க. அதன் பேரில் என்னுடைய மனைவி தான் முதல்ல இதை ஆரம்பித்தாங்க. அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 490 பேர் கிட்டத்தட்ட சாப்பிட்ற அளவுக்கு மூலிகை கஞ்சும் வெந்நீரும் மயிலாடுதுறையில் நம்ம வந்து அரசு மருத்துவமனையில் உள்ளே கொடுத்துட்ருக்கோம் ஐயா. நல்லா சிறப்பாக போயிட்டுருக்கு. இதுக்கு மேலே சரிங்க ஐயா. நீங்கள் வந்து இப்போ இங்கே எத்தனை வருஷமாக வந்துட்டுருக்கீங்க ஐயா? 93 வந்துட்டுருக்கீங்க ஐயா. சரிங்க. அதனால் வந்து ஐயாவுடைய இது இப்போ எந்த வருடத்துலேருந்து நீங்கள் கஞ்சி ஊற்ற ஆரம்பிச்சிருக்கீங்க ஐயா? 2016 வாரம் 2 முறை ஊற்றிட்டு இருந்தோம். சனி ஞாயிறு மட்டும் 2 முறை கொடுத்துட்டு இருந்தோம். 2019 ஜனவரியிலேருந்து தினைக்கும் கொடுக்குறோம். 100 லிட்ரு வெந்நீர், ஒரு 150 லிட்ரு ஆமாங்க ஐயா, 150 லிட்ரு மூலிகை கஞ்சி ஐயாவுடைய அருட்கஞ்சியை கொடுத்துட்ருக்கோம். ஐயா சொன்னபடியே தயாரித்து கொடுத்துட்ருக்கோம். சரிங்க. இந்த அருட்கஞ்சி தயாரிக்கிற முறையை பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்களாங்க ஐயா? ஐயா சொன்னபடி செஞ்சுட்ருக்கோம் அப்படின்னு சொன்னீங்க, அப்படியே அதையும் கொஞ்சம் சொல்லுங்கள் ஐயா. இந்த அருட்கஞ்சியை பார்த்தீங்கன்னா 1 கிலோ பச்சரிசி குருணை போடுறோம். அந்த 1 கிலோ பச்சரிசி குருணைக்கு 15 லிட்ரு தண்ணிங்க ஐயா, 100 கிராம் உப்பு. இதுதான் வந்து ஒரு பவுண்ட்ரி மாதிரி. இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி, சீரகம், மிளகு, அரிசி திப்பிலி, புதினா, மல்லி, பச்சை மிளகாய், தேங்காய், இதெல்லாம் வந்து ஒரு அளவாக போட்டு நம்ம இது ஐயாவுடைய இது சொன்ன மாரி அந்த அளவு போட்டு செய்கிறோங்க ஐயா. இது வந்து நாங்கள் காலையில் 1:30 இதை ஆரம்பிப்போம். தினந்தோறும் 3:30 இதை ஆரம்பிப்போம். இது வந்து 1-2 மணி நேரம் கிட்டத்தட்ட இது ஒரு மிதமான வெப்பத்தில், ரொம்ப அதிகமான வெப்பம் இல்லாமலும் மிதமான வெப்பத்தில் இதை செய்வோம். இது அப்பப்போ அடிக்கடி அந்த மூலிகை பொருட்களை வந்து இதை வந்து அதோடைய வீரியம் கெட்டு போகாத அளவுக்கு அதை வந்து ஒரு மூடி வச்சு தான் அதை செஞ்சு கொடுக்குறோம். இது வந்து 7 மணிக்கு நம்ம கொடுக்க ஆரம்பிக்கிறோம். அதுக்கு முன்னாடியே 6:30 இதை நான் உணவு வந்து 1.5 லிட்ரு குடிச்சு பார்த்துருவோங்க ஐயா. குடிச்சு பார்த்துட்டு எனக்கு எந்த விதமான இடர்பாடுகளும் இல்லை அப்படிங்கிறத உறுதி செஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் 7 மணிக்கு கூட்டி அந்த பேஷண்ட்டுங்கெலாம் சாப்பிடுவாங்க. வயசானவங்க, சின்ன குழந்தைங்க, கர்ப்பிணி பெண்கள் இதுமாரி தொடர்ந்து அங்கே வந்து ரெகுலராக மாறி மாறி வந்துகிட்டே இருப்பாங்க. அவங்க அத்தனை பேரும் வந்து இதை புரிஞ்சுக்கிட்டு எனக்கு 7 மணிக்கு வந்து எடுத்துக்கிறாங்க ஐயா. நல்லா சிறப்பாக ஐயாவுடைய ஆசையில் செஞ்சிட்ருக்கோம். சரிங்க. நீங்கள் வந்து தினந்தோறும் இப்போ வந்து அருட்கஞ்சி காலையில் 3:30 எழுந்திரிச்சி மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்குறேன்னா உங்களுக்கு எப்படி இருக்குங்க ஐயா? சோர்வாக இருக்குங்களா இல்லை எப்படி இருக்குங்க ஐயா உங்களுக்கு? அதாவது இந்த குடிலை பற்றி சொல்லணும்னா ஒரு மிகப்பெரிய ஒரு இந்த உலகத்தில் இல்லாத ஒரு செயலை செஞ்சிட்ருக்காங்க. அதாவது நாம் எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு வரையறுக்கப்பட்ட ஒரு மதம் இல்லை இப்படி வந்து ஒரு ஏதோ ஒரு வழிபாடு இப்படி தான் நம்ம வந்து திசை இல்லாமல் போயிட்டுருந்தோம். ஆனால் ஐயா தான் மனுஷனும் மனிதனும் கடவுளாகலாம் அப்படிங்கிற அந்த சிந்தனையை மக்கள் மத்தியில் கொடுத்துருக்குறாங்க. அதாவது ஐயா சொன்ன சின்ன ஐயாவுடைய ஆசையில் நான் அறிஞ்சிக்கிட்ட சில உண்மைகளை சொல்கிறேன். அதாவது மனிதன் கடவுளாகலாம் அப்படிங்கிறத கடவுளை எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம். ஏழைகள் வந்து எப்போ சிரிப்பாங்க? அவங்க வந்து ஒரு சந்தோஷமான ஒரு நிலையை இருந்தால் தான் அவங்களால சிரிக்க முடியும். பசியில் இருக்கும்போது சிரிப்பு வராது. அதனால் அந்த பசியை நாம் வந்து போக்கக்கூடிய ஒரு தன்மையில் நாம் இருக்கிறப்ப சிரிப்பாங்க அவங்க. அவங்க யாரை பார்த்து சிரிக்கிறாங்க? அந்த அந்த உணவை வழங்கக்கூடியவங்களை பார்த்து சிரிக்காங்க. அவங்கள தான் அவங்க கடவுளாக பார்க்குறாங்க. அதை தான் நாமனும் உணர்ந்து அந்தமாரி உயிர்களுக்கு உபகாரம் செய்யணும், உயிர்களை வந்து நேசிக்கணும் அப்படிங்கிறது தான். அதான் தானம் தவமும் தான் செய்வாராகில் வானவர் நாடு வழிதிறந்திடமே அவ்வையார் சொல்லியிருக்காங்க. அதன் பிரகாரம் பார்த்திங்கன்னா தானம் சொல்லக்கூடியது
எண்ணம் சொல் செயல் உடல் இதனால் பிற ஆன்மாக்களை மகிழ்விக்கக்கூடிய செயல் அத்தனையுமே தானம் தான். ஐயா கூட வெளியில் எழுதி போட்டிருக்காங்க எல்லா உயிர்களும் இன்புற்றுக்க வேண்டும். அந்த இன்பத்தை அளிக்கக்கூடிய இந்த செயல்கள் எல்லாமே தானத்தை சேர்ந்தது. தவம்னு என்ன பார்த்தீங்கன்னா அதாவது எண்ணம் சொல் செயல் உடல் இதனால் எந்த ஆன்மாக்களும் இடர்படாமல் அந்த ஆன்மாக்கள் கஷ்டப்படாமல் நம்ம இருந்துட்டு நடந்துக்கிட்டோம்னா அதை அப்படி தான் நடப்போம் அப்படின்னு நம்ம உறுதிப்படுத்திக்கிட்டோம்னா கஷ்டப்படுத்த மாட்டோம் அப்படின்னு உறுதிப்படுத்திக்கிட்டோம்னா அதுவே தவம். இதுதான் தானமும் தவமும் தான் செய்வாராகில் வானவர் நாடு மழை திருந்து இது வழி திருந்திடுமே அப்படிங்கிறாங்க அவ்வையார். அதாவது மழை பெய்யறதுக்கும் இது ஒரு பெரிய ஒரு மூலம் அது. ஐயா வந்து நமக்கு வந்து இப்படியெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க நாமளும் வந்து கடவுளாகலாம் அப்படின்னு நான் முன்னாடி சொன்னேன். அதுக்கு ஐயா சொன்னது என்னன்னா பற்றட்டான் திருவடியை பற்றுப்பா. 131 சித்தர்களுடைய பேர்களை நமக்கு கொடுத்துருக்குறாங்க, தொகுத்து கொடுத்துருக்குறாங்க. அந்த பேர்களை நாம் வந்து தினந்தோறும் பாராயணம் செய்கிறப்ப அவங்களாகவே நாமளும் ஆகக்கூடிய சந்தர்ப்பத்தையும் சூழ்நிலையும் அதுக்குரிய பரிபக்குவத்தையும் குடுந்தாயின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கணும். அவங்கள கேட்டுகிட்டே இருந்தோம்னா நாமளும் அவங்கள மாரி ஒரு மகான் ஆகலாம், மரணமில்லாத வாழ்வு பெறலாம். அதாவது மரணம் அடைஞ்சிவிட்டால் நம்மெல்லாம் சவம், மரணம் அடையாமல் இருக்கிறதுக்கு பேர் தான் சிவம். அப்படி கடைசியாக சிவமானவர் ஐயா ராமலிங்க சுவாமிகள். அவருக்கு முதல்ல முதல்ல இதேமாரி முதல்ல சிவமானவர் ஆதி சிவம்னு சொல்லக்கூடிய முருகப்பெருமான். அந்த முருகப்பெருமானுக்கும் ராமலிங்க சுவாமிகளுக்கும் இடையில் 9 கோடி பேர் இருக்கிறாங்க. இதில் வந்து வயதானவர் வந்து திருநாவுக்கரசர், சின்ன குழந்தை திருஞான சம்பந்தர், பெண்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஔவையார், காரைக்கால் அம்மையார், அதேமாரி பார்த்திங்கன்னா களவு செய்த வால்மீகி, அதேமாரி பெண் பித்தனாக இருந்த அருணகிரிநாதர், இப்படி அனைத்து மக்களுக்கும் அதாவது பீர் முகமது அப்படின்னு சொல்லக்கூடியவர், மஸ்தான்னு சொல்லக்கூடியவர், ரோம ரிஷின்னு சொல்லக்கூடியவர், இவங்கெல்லாம் வெளிநாட்டை சேர்ந்தவங்களும் வெளி மதத்தை சேர்ந்தவங்களும் இந்த நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு வந்து முக்தி அடைஞ்சு இது சிவமானவங்க, சவமாவாமல் சிவமானவங்க. அந்த வாய்ப்பு நமக்கு 9 கோடி மக்களுக்கு வந்து இங்கே வந்து முக்தி அடைஞ்சிருக்கிறாங்க. அந்த வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். இதுக்கு கிடைக்கிறதுக்கு ஒரே வழி ஐயா சொன்னது தானம் செய்கிறது தான். தானம் செஞ்சால் நாமளும் கடவுளுடைய சூழ்நிலைக்கு கடவுள் மாரி ஆகக்கூடிய ஒரு பக்குவம் நமக்கு கிடைக்கும். தயவு சிந்தை வரும். நம்ம கொடுக்குறப்ப ரெண்டு பேர் கொடுக்குறப்ப தயவு சிந்தை வரும். அதிலே நமக்கு வந்து நம்மளை நல்ல ஒழுக்கங்களை நாம் வந்து 4 பேர் போற்றப்ப நல்ல ஒழுக்கங்களை ஏற்படும். நானும் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் ஐயா கிட்ட வர்றதுக்கு முன்னாடி நல்ல மனிதர்கள் செய்யக்கூடிய அனைத்து ஒழுக்கக்கேடுகளையும் நான் செஞ்சிட்ருந்தேன். ஐயா கிட்ட வந்த பிறகு ஐயாவுடைய ஆசையில் இன்றைக்கி வந்து நல்லபடியாக மாறி இன்னைக்கு இந்த மாதிரி செஞ்சிட்ருக்கேன்னா ஐயாவுடைய இதுதான். இதுதான் ஒரு உண்மையான ஆன்மீகம். இந்த உலக மக்கள் அனைவரும் இதை பார்த்து இங்கே வந்து இந்த ஓங்காரக்குடியில் இருக்கிற ஆசானை வழிபட்டிங்கன்னா இப்போ வந்து கலியுகத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் அவங்க தான். 7ஆம் படை வீடு அமைச்சு இந்த கலியுகத்தை காக்க வந்த கடவுள் அவங்களுடைய திருவடியை வணங்க உலகம் சுபிட்சமாக இருக்கும். எந்த விதமான இடர்பாடுகள் இல்லாமல் லஞ்ச நாவலியமற்ற உலகமாகவும் பெண்களுக்கு தகுந்த பாதுகாப்பு அளிக்கக்கூடிய உலகமாகவும் மாறணும்னா ஐயாவுடைய ஆசையை ஐயாவுடைய திருவடியை வணங்கி நாமளும் வீடு பேர் அடையணும் அப்படிங்கிறத கேட்டுக்கிறேன். நம்முடைய தமிழர்கள் வந்து அதாவது நம்மளுடைய சித்தர்கள் சொல்லக்கூடிய அறம் பொருள் இன்பம் வீடு இதை வந்து சொன்ன இந்த மாரி நம்ம சித்தர்கள் சொன்ன மாரி யாருமே சொன்னதில்லை. எத்தனையோ அறிஞர்கள் சொல்லியிருக்கிறாங்க, எத்தனையோ வெளிநாட்டில் இருக்கிற அறிஞர்கள் பெரிய தத்துவ ஞானிகள்லாம் இருக்கிறாங்க. ஆனால் நம்ம தமிழர்களுடைய 9 கோடி சித்தர்கள் சொன்ன இந்த அறம் பொருள் இன்ப விட யாராலையும் சொல்ல முடியாது. அதை நாம் பின்பற்றினா நாமளும் கடவுளாகலாம், மனிதனும் கடவுளாகலாங்கிற தத்துவத்தை இந்த தமிழ் ஞானிகள் இந்த முதுபெரும் ஞானிகள் முதுபெரும் ஆசானனுடைய முருகப்பெருமானுடைய வழிவந்த 9 கோடி சித்தர்களை பின்பற்றி நாமளும் முருகனாக வழிபடலாம், நாமளும் கடவுளாகணும் வேண்டிக்கிட்டேன். ஐயா வணக்கம். ஐயா ரொம்ப நன்றிங்க ஐயா.